போருக்கான முடிவுகள் அப்படிங்கிறது மேசையின் மீது எழுதப்பட்ட காகிதம் அல்ல, அது போர்க்களத்தில் சண்டை போடக்கூடிய வீரர்களை பொறுத்தது. அந்த வகையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட இங்கே வீரர்கள் எந்த அளவுக்கு திடமாக போராடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. 30 நாட்களை கடந்து நடத்தப்படக்கூடிய இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவை கடந்து ஏமன் வரைக்கும் தொடர்ந்து ஹவுதி படையினரால் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏமன்லேருந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானம் இதுவரைக்கும் வந்து காசாவினுடைய எல்லைப்பகுதியிலேயே சுற்றி திரிஞ்ச MQ-9 விமானத்தை, ஆள் இல்லாத அமெரிக்க விமானத்தை ஹமாஸ் கூட தாக்கலை. ஆனால் ஏமனுடைய ஹவுதி படையினர் இதை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அளவிலான எரிச்சலையும் தோல்வியையும் தந்திருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள் பதிவு செஞ்சோம் அப்படின்னா, அட்டாக் நடந்திருக்கு, அதில் அந்த விமானம் தோல்வியடைந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பதிவு செய்கிறதுல தப்பே கிடையாது. கத்தாருடைய எமிர், எகிப்தினுடைய அதிபர் யார், நம்ம அப்துல் எல்சிசி அவரோட சேர்ந்து ஒரு சந்திப்பு ஒன்று, ஃப்ரைடே மீட்டிங். இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இந்த ஃப்ரைடே. அந்த ஃப்ரைடேனுடைய அந்த மாஸ்கில் போய் அவங்க ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கு பிறகு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நடத்தப்பட திட்டமிட்டு இருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் கத்தார் இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்கன்னா, மற்ற அரபு நாடுகளிடமிருந்து தனித்து விடப்பட்ட கத்தார் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். எல்லாரையும் குழப்பி எங்களையும் குழப்பி கடைசியில் இந்த போரில் என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு அமெரிக்கா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை அரபு நாடுகள் மத்தியில் விதைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பொதுவான ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பிளிங்கன் நேரடியாக வந்து பேசும்போது கூட கத்தாரில் இருந்து கொடுக்கப்பட்ட செய்திகள் இவ்வாறாக செய்தி ஊடகங்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்தினுடைய பிரசிடெண்ட்டை அவர் சந்திக்க இருக்கிறார். இஸ்ரேலுடைய அப்டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்நேரம் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு செஞ்சுரி அப்படின்னு அடிச்சிருக்கலாம். என்னப்பா ஐசிசி வேர்ல்டு கப் மாதிரி சொல்கிற அப்படின்னு கேட்டால், எஸ் UNRWA அதனுடைய ஊழியர்கள், ஐக்கிய நாடுகளுடைய ஊழியர்களை தொடர்ந்து தாக்கி வரக்கூடிய இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் யாரை தாக்குறதுன்னு தெரியல, ஹமாஸ் சுரங்கங்களுக்குள்ளே இருக்காங்க, அதனால் கிடைக்கக்கூடிய மற்ற மக்களையாவது தாக்குவோம், கொடுத்த சம்பளத்துக்கு வேலை பார்ப்போங்கிற அடிப்படையில் இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் பதுங்கு குழிகளை கண்டுபிடிக்க முடியல, சுரங்கங்களை கண்ணீர் பிடிக்க முடியல, அதனால் தண்ணீர் தொட்டிகளையும் சம்புகளையும் தேடி தேடி கண்டுபிடிச்சி அதை படம் எடுத்து அனுப்பி IDF-க்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிட்டுருக்கு. ஆனால் அவங்க சைடு சொல்லக்கூடிய விஷயங்கள், 130 ஹமாஸினுடைய டனல்களை அழித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் செய்தி ஊடகங்கள் அல்ஜெரியா மாதிரியான செய்தி ஊடகங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய செய்திகள் வேறு மாதிரியாக இருக்கிறது. பட் இதிலையாவது செஞ்சுரி அடிப்போம் அப்படிங்கிறத பொதுமக்களை தாக்கி தங்களுடைய திறமையை நிரூபித்து வருகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவ படையினர். பாலஸ்தீன ரிப்போர்ட்டர் முகமது மகாவிஸ் அவங்கள மிரட்டியிருக்காங்க இஸ்ரேலிய இராணுவ வீரர் ஒருத்தர், ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு, ஃபஸ்ட்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் 30-க்கும் மேற்பட்டவரை கூட்டிக் கொண்டு நீங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஓடிடுங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை. இதை வந்து அப்படியே அவர் பதிவு செஞ்சு அல்ஜசீராவுக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரிப்போர்ட். சர்வதேச மௌனம் வந்து மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எகிப்து பதிவு செஞ்சுருக்காங்க. சிஏவனுடைய டைரக்டரை எகிப்து சந்திச்சுட்டு போனதும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலை எகிப்தினுடைய பிரசிடெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். 80-க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய பிரதிநிதிகள் ஃப்ரான்ஸில் கூடியிருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியை எகிப்தினுடைய பிரசிடெண்ட்டை வந்து கேள்வியாக கேட்டிருக்கார். இதை கேள்விப்பட்ட ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மேக்ரான், என்ன இப்படி கேள்வி கேட்டீங்க, நாங்கள் வந்து இனப்படுகொலைன்னு சொல்லியிருக்கோம், G7 நாடுகள்லேயும் முக்கியமான ஒரு நாடாக குரல் எழுப்பி இருக்கிறது நாங்கள் மட்டும்தான், மற்ற நாடுகளுடைய பிரதிநிதிகள்லாம் கம்முன்னு இருக்கும்போது நாங்கள் மட்டும் பேசுனதுனால தானே எங்களுடைய மக்கள் பொதுமக்களை வந்து சிவிலியன்ஸை வந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் சிறைப்பிடிச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க, அதை கூட நாங்கள் பொருட்படுத்தாமல் வந்து உங்களுக்காக குரல் கொடுத்தோமே அப்படின்னு அரபு நாடுகளுடைய சப்போர்ட்டை ஃப்ரான்ஸ் தொடர்ந்து தக்க வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தி ரொம்ப முக்கியமானது. மனிதாபிமான இடைநிறுத்தம் அப்படிங்கிறதும் நாடுகளுக்கிடையே வந்து ஒரு ஒருங்கிணைப்புங்கிறதும் தேவைங்கிறத ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மெக்ரான் சுட்டி காட்டியிருக்கிறார். ஐசிசி ரிப்போர்ட் என்னதுன்னா, இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு பெட்டிஷன் ஒன்று போது, அது வழக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த பெட்டிஷன்லன்னா,
இஸ்ரேலுடைய நடத்தை அப்படிங்கிறது போர்க்குற்றத்திற்கு சமமானது தான், உயர்மட்ட அதிகாரிகளை கைது பண்ணுங்க அப்படிங்கிறது அந்த பெட்டிஷன். யார் நெதன்யாகுலாம் கைது பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பெட்டிஷனில். இனவரியை தூண்டக்கூடிய செயலையும் இனப்படுகொலையை செய்து முடித்திருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரை கைது செய்யுங்க, உயர்மட்ட அதிகாரிகளையும் கைது செய்யுங்கிறது தான் அந்த பெட்டிஷன். இந்த பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அல் ஹக் அண்ட் அல் மிசான் அண்ட் பலஸ்தீனத்தினுடைய ஹச்சார் மையம் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது வெனஸ்டே வந்து அப்பீலுக்கு வந்தது, அதற்கு பிறகு வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எல்லைகளற்ற பத்திரிகையாளர் அமைப்பு ஆர்எஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா 39 ரிப்போர்ட்டர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. ஐசிசியில் உறுப்பினர்களாக இல்லாத நாடு இந்த இஸ்ரேல். ஸோ இந்த இஸ்ரேல் மேலே வந்து ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பத்திரிகையாளர்கள் சார்பாகவும் மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிற செய்தியும், இதில் சர்வதேச நீதிமன்றங்கள் இஸ்ரேல் தரப்பில் கேட்கப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு வந்து நீதியை வழங்குவார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடந்தப்பையும் சம்பந்தப்பட்ட இந்த ஐசிசி வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருந்தது, போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவினுடைய அதிபரை அறிவித்தாங்க, அவரை கைது செய்யலான. ஆனால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் அப்படிங்கிறது, ஒரு போலீஸ்காரங்க கூட சர்வதேச நீதிமன்றத்துக்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான செய்தி. ஜெனினுடைய அகதிகள் முகாம், எங்கள் மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஜெனின் அகதிகள் முகாம், அதில் இருக்கக்கூடிய 14,000 மக்கள் மேலே இஸ்ரேல் இராணுவம் குண்டுகளை வீசியிருக்கு அப்படிங்கிறது வருத்தமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நம்ம மேற்கு கரை பற்றிய வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம், வரலாறு சம்பந்தமான விஷயங்கள் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வடக்களை இருந்து தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்து போகக்கூடிய மக்களையும் அதை நோக்கி புஷ் பண்ணக்கூடிய வேலையும் இஸ்ரேல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஜபாலியா முகாம், இதில் அதிகமான அளவில் வந்து பிணக்குவியல்கள் அதிகமாக எடுக்கக்கூடிய முகாம்கள் பார்க்கும்போது இந்த ஜபாலியா முகாம் தான். ஒரு நாளைக்கு குறைந்தது 100 பேர் வந்து அங்கே இறந்து போயிட்டு இருக்காங்க. இறந்தவங்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, கல்லறைகள் கூட இல்லை அப்படிங்கிறதையும், கல்லறைகள் கட்டுறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை அப்படிங்கிறதையும், ஆம்புலன்ஸுகளுடைய பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறதும், ஆம்புலன்ஸுடைய ஓட்டுநர்கள் கூட அங்கே வரமாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மீதும் அட்டாக் செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவல். லாஸ்ட் நைட் 8 நவம்பர் என்னென்னா, இஸ்ரேலியா பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா ஒன்று தாக்கலாகுது, இந்த மசோதாவும் நிறைவேற்றப்படுது. யாருக்கு எதிராக அப்படின்னா, ஹமாஸுக்கு எதிராக. இது வந்து என்னென்னா, ஐசிசியினுடைய குற்றத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு, அதாவது ஐசிசியில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா சர்வதேச நீதிமன்றத்தில், அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஹமாஸை வந்து வந்து போராளிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருந்து அவங்கள வேறு ஒரு பெயர் சொல்லி அழைப்பதற்கான அந்த ரிப்போர்ட்டை ஒன்று மசோதாவை தாக்கல் பண்ணி அதை நிறைவேற்றவும் செஞ்சுருக்காங்க இஸ்ரேலிய பார்லிமெண்ட்டில். ஸோ இவங்கள நாங்கள் இந்த காரணத்துக்காக தான் அட்டாக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அஃபீஷியல் ரிப்போர்ட்டை அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து துருக்கியினுடைய மனிதாபிமான உதவி அப்படிங்கிறது தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது. துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் முதன்முதலாக வந்து இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையும், போர்க்குற்றவாளி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு அப்படிங்கிற வார்த்தையும் முதன்முதலாக உதிர்த்தவர் அப்படிங்கிறனா எர்டோகன் தான். அப்படிப்பட்ட நபர் பாலஸ்தீனத்தில் அவதிப்படக்கூடிய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளை தூக்கிட்டு போய் துருக்கியில் வச்சு மருத்துவமனையில் வச்சு நாங்கள் சிகிச்சை தருவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின் தான். ஏன்னா துருக்கி மருத்துவமனையே பாலஸ்தீனத்தில் ஒன்று இருக்குது காசா ஏரியாவில், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளை தூக்கிட்டு போய் நாங்கள் துருக்கியில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் தயார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள்லாம் வந்து வீட்டில் வந்து நைட்டு 9 மணி 10 மணி இல்லை 11 மணிக்கு மேலே வந்து கிராமங்கள்லேருந்து நகரங்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் தூங்கக்கூடிய டைம் வேரியேஷன் இருக்கும். ஆனால் அந்த காசா ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எப்போ டைம் கிடைக்கும் அப்படின்னா, நடக்கக்கூடிய டைம்ங்கிறது காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நடக்கிறாங்க. நடந்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல ஓய்வு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கும்போது ஏதாவது ஒரு மருத்துவமனையிலையோ ஐநாவினுடைய முகாம்கள்லையோ போய் தங்குறாங்க. கிடைக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடிக்க முடியாமல் கடல் நீரை குடித்து வாழ்கிறாங்க. தூங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மருத்துவமனையினுடைய படிக்கட்டுக்கு இடையில படுத்து கிடக்கிறாங்க, மருத்துவமனையினுடைய மாடி மீது ரூஃப் மேலே படுத்து கிடக்கிறாங்க. இப்படி வந்து எப்போ இறந்து போவோம் அப்படிங்கிறது தெரியாது, எப்போ சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது, எப்போ குடிநீர் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது, தன்னுடைய வாழ்க்கை எப்போ முடியும் அப்படிங்கிறதே தெரியாமல் இவங்க தூங்கக்கூடிய தூக்கம் அப்படிங்கிறது நிம்மதியற்ற தூக்கம், நிம்மதியற்ற வாழ்க்கை தான் பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது தான் இந்த காட்சிகள் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. ஏழையாகட்டும் பணக்காரனாகட்டும் நல்லவனாகட்டும் கெட்டவனாகட்டும் எல்லாருக்கும் அங்கு ஒரே நீதி தான் மரணம் அப்படிங்கிற வார்த்தை. காசாவினுடைய கான்யூனிஸ் அப்படிங்கிற ஏரியாவாகட்டும் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மசூதிகள் மட்டும் இதுவரைக்கும் வந்து 59 மசூதிகள் மீது முழுமையாக தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டு விட்டது, அந்த மசூதிகள் தரைமட்டமாகிவிட்டது. சின்ன சின்ன
ஆக்சிடெண்ட் லெவலில் வந்து இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி இருக்கக்கூடிய மசூதிகள் எண்ணிக்கை, அதாவது பார்ட் டைம் அட்டாக் அப்படிம்பாங்க, அது மட்டும் 136 மசூதிகள் சேதமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. சிஐஏவினுடைய டைரக்டர் வில்லியம் பர்ன்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிணைய கைதிகளுடைய விடுவிப்பு, எங்கே அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளுடைய பிணைய கைதிகள் வந்து இஸ்ரேலுடைய பிணைய கைதிகளை வந்து பிடிச்சு வச்சுருக்காங்க இல்லையா ஹமாஸ், அவங்கள விடுவிக்கக்கூடிய பெருமுயற்சி எடுத்து ஒவ்வொரு நாடு நாடாக ட்ராவல் பண்ணுறார். ஃபஸ்ட்டு இஸ்ரேல், அடுத்து எகிப்து, இப்போ கத்தார், அடுத்து நாடு நாடாக போய் அங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகளுடைய தலைவர்களை சந்தித்து, எப்படி பிளிங்கன் போனாரோ அதே மாதிரி இவரும் போய் ஒவ்வொரு நாடு நாடாக போய் பிணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு ஆதரவு கொடுங்க, ஹமாஸுக்கு சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. கத்தார் வந்து இதில் 10-15 பிணைய கைதிகளை விடுவிங்க அப்படின்னு ஹமாஸுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெறுமனை 240 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை எதிர்நோக்கி உலகத்தினுடைய வல்லரசு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையிலிருந்து சிஇஏ டைரக்டர் வரைக்கும் ஒவ்வொரு நாடு நாடாக போகிறாங்க. ஆனால் ஒரு போருக்கான இடைநிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யாமல் 10,000 மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் இறந்து போயிருக்காங்க, 4,000 மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அதற்காக தூது போக உலகத்தினுடைய அமைதியை விரும்பக்கூடிய எந்த நாடுமே, எந்த நாட்டு அதிகாரிகளுமே மற்ற நாட்டு அதிகாரிகளை போய் சந்தித்ததா இதுவரைக்கும் நான் செய்தி படிக்கலை. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. 10,000 பெருசா, 240 பெருசா? இஸ்ரேல் அணுகுண்டு மிரட்டல் யாருக்கு? பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. இஸ்ரேலுடைய அமைச்சர் வந்து இடையில மிரட்டல் ஒன்று விடுத்திருந்தார், அது வந்து எங்களுடைய விருப்பம், எங்களுடைய ஆப்ஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு விட்டார். இதற்கு பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்கக்கிட்ட பாலஸ்தீனத்தினுடைய வெளியுறவுத்துறை இஸ்ரேலுடைய ஆக்டிவிட்டி ரிலேட்டடாக ஒரு புகார் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ரியாத் அவர் கொடுத்துருக்கக்கூடிய புகாரில் எங்கள் மேலே இவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாகிட்டு இருக்காங்க, நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறது தான் அந்த புகார். இதெல்லாத்தையும் தாண்டி அல் ஷிஃபா அப்படிங்கிற மருத்துவமனையினுடைய ரூஃப் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால் பயந்து போன மக்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில் போயிருக்காங்க. அல் ஷிஃபா மருத்துவமனைக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. எப்படின்னா, 1946 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்தில் அந்த மருத்துவமனை கட்டப்பட்டது. அதற்கு பிறகு பிரிட்டன் வந்து அதை விட்டுட்டு போயிட்டாங்க. இஸ்ரேல் கையில் வந்து அந்த இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவாச்சு. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, எகிப்து ஆட்சியின் போதும் வந்து இங்கே அந்த காசாவில் எகிப்து ஆட்சி இருந்துச்சுல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவமனையை மறுபடியும் கட்டமைக்கப்பட்டுச்சு, மாற்றி அமைக்கப்பட்டது, பெரிய அளவில் டெவலப் ஆச்சு. அதற்கு பிறகு 1980 பிறகு வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் வந்து தொடர்ந்து வந்து ஆக்கிரமித்து அவங்களும் சில டெவலப்மெண்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்கதா தகவல் கிடச்சிருக்கு. இப்படியே ஆயிரக்கணக்கான மக்களை இப்போ அந்த இடத்துல வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்னா இந்த அல்ஷிஃபா ஹாஸ்பிட்டல். வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஹாஸ்பிட்டலை சுக்குநூறாக உடைப்பதற்கான வேலைகளை இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பில்டிங் எல்லாத்துலேயுமே அட்டாக் நடந்துருச்சு. அல்ஷிஃபாவினுடைய ரூப் மேலேயே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அல்ஷிஃபா மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்க இதனால் பாதிக்கப்பட்டு நிறையா பகுதிகள் இருக்குது, அதாவது பிளாக்ஸ் நிறையா இருக்கும், அந்த சில பிளாக்ஸில் வந்து அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக அந்த மருத்துவமனையை சுற்றி மட்டுமே வந்து 10,000 மேற்பட்ட மக்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மருத்துவமனையாவது காப்பாற்றுங்க, அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கொத்து கொத்தாக குவியக்கூடிய பிண குவியல்களை எல்லாம் அள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து பிஆர்சி ரெட்ரஷன் அவங்க தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. பாலஸ்தீனத்தினுடைய செஞ்சிலுவை சங்கங்கள்லாம் அந்த குரலை எழுப்பிட்டு இருக்காங்க. இதை எதையுமே இஸ்ரேல் இராணுவம் கேட்குதா கேட்கலையா அப்படிங்கிறது அவங்களுடைய மூட பொறுத்து தான். ஸோ அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அட்டாக் பண்ணுவாங்க, தோணலை அப்படின்னா விட்டு வைப்பாங்க அப்படிங்கிறதா இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. மேற்கு கரையிலோட ரமல்லா முகாம் அண்டு லெனின் முகாம் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்கு. கிடைக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய அந்த எப்படி சொல்கிறது, துப்பாக்கியில் கையை வச்சு அழுத்துவதற்கு எனக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இப்போதைக்கு நான் போர் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா என்னுடைய சாப்பிட்ற நேரம் தூங்குகிற நேரம் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய எல்லா நேரங்கள்லையுமே இராணுவ வீரர்கள், இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய மக்களாகட்டும், யார் யாரெல்லாம் அட்டாக் பண்ணணும்னு தோணுதோ, ரோட்டில் ஒருத்தர் நடந்து போனால் கூட அவனை சும்மா தூக்கி போட்டு மிதிக்கிறது சுடுறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் தான் போர் அப்படிங்கிறாங்க. போர் அப்படிங்கிறது தெருவில் ரெண்டு பெரிய தலைகள் இறங்கி சண்டை போட்டுறது தான் பழைய கால வரலாறு. ரெண்டு சிங்கங்களுக்கு இடையில் போர் நடக்கணும், கீழே இருக்கக்கூடிய மற்றவங்கள்லாம் போர் பண்ணிவிட்டு ரெண்டு பேர் வந்து நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் இருப்பேன் இந்த பக்கம் இரு, மீதி இருக்கிறவங்கெல்லாம் வந்து போர் பண்ணிட்டு செத்து போட்டோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையான போர் அப்படின்னு தெரியல. நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே ஒரு தடவை, ரெண்டு பெரும் நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு தலைவர்கள், அந்தந்த நாட்டினுடைய தலைவர்கள் மட்டும் தெருவில் இறங்கி சண்டை போடுவார்கள். அது மாதிரியான நடைமுறை அப்படிங்கிறது இங்கே இஸ்ரேலிய
பிரதமராகட்டும் ஹமாஸினுடைய தலைவராகட்டும் தெருவில் இறங்கி சண்டை போட்டால் பாதிக்கப்படக்கூடியது இந்த மக்களாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தகவல். இந்த தகவலை வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. ஏன்னா பாதிக்கப்படுறது இவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கு இடையில் சண்டை போட்டு அதில் ஒருத்தவங்க தோற்று போகிறாங்க அப்படின்னா அதில் ஜெயிக்கிறவங்கள வந்து ஜெயித்தாங்க அப்படின்னு கொண்டாடிடலாம். இப்படி ஒட்டுமொத்தமாக வந்து பாலஸ்தீன மக்கள் எல்லாத்தையும் கொலை செய்கிறது அப்படிங்கிறது ஏற்க முடியாத ஒரு விஷயம். மனிதநேயம் அப்படிங்கிறது மரத்து போட இதயங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் புரியாது. உஸ்பெகிஸ்தான் இதனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய தாஸ்கனில் ஒரு மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. அது என்னென்னா ஐஆர்என்ஏ ரிப்போர்ட்டின் அடிப்படையில், இங்கே ஈரானில் இருக்கக்கூடிய அந்த ஐஆர்என்ஏ கொடுத்துருக்கக்கூடிய நியூஸ் சேனல் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில் எர்டோகன் இது துருக்கியினுடைய அதிபரும் ஈரானுடைய ரைசி முக்கியமான ஒரு தலைவர் அப்படிப்பட்ட ஒரு நபரும் எர்டோகனும் சந்திக்க போகிறாங்க. இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே ஈரான் வந்து இஸ்ரேலோட உறவை முடிச்சுக்கிச்சு, எர்டோகன் மட்டும் இப்போதைக்கு வந்து தூதரக அதிகாரிகளை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டு பேருக்கு இடையிலான மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மீட்டிங்காக பார்க்கப்படுது. அல் ஜாம் படைப்பிரிவு, நான் சொல்லியிருந்தேன்ல தெருவில் இறங்கி சண்டை போடுங்கன்னு, அந்த மாதிரியான நிகழ்வு ஒன்று இங்கே ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அல் ஜான் அப்படிங்கிற படைப்பிரிவு இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கியிருக்கு. அதில் மொத்தமாக வந்து 34 இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி, போரில் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இஸ்ரேல் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கு. எங்களுடைய தொடர்ந்து வீரர்கள் வந்து பலியாயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவங்க வெளியிடுறதுக்கு முன்னாடியே ஹமாஸ் வந்து இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை துரத்தி துரத்தி கொன்ற வீடியோக்கள் ஹமாஸ் தரப்பில் இருந்தே வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து போர் சம்பந்தமான அப்டேட்டை வந்து பிரசாத்சிக்னேச்சரில் தொடர்ந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய உழைப்பு என்னுடைய மக்களுக்கானது, என்னுடைய கையெழுத்தும் என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.